தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டவுன்ஹால் பகுதியில் தரைக்கடை அமைக்க விரும்புவோர் வரும் 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்புறம் உள்ள டவுன்ஹால் மைதானத்தில் தரைக்கடைகள் அமைப்பது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, திருச்சி டவுன்ஹால் மைதானத்தில் பின்வரும் விவரப்படி அஇ பகுதி என பாகுபாடு செய்யப்பட்டு ஆ பகுதியில் 80 சதுர அடி கொண்ட 37 தரைக்கடைகளும் ஆ பகுதியில் 80 சதுர அடி கொண்ட 19 தரைக்கடைகளும் இ பகுதியில் 80 சதுர அடி கொண்ட 24 தடைகளும் அமைக்கப்பட உள்ளது. கடை ஒவ்வொன்றும் அனுமதி வழங்கப்படும் நாளில் இருந்து தீபாவளி பண்டிகை முடிவரும் வரை வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படும். ஆ பிரிவு தரைக்கடை ஒன்றிற்கு அனுமதி கட்டணமாக 6500 ரூபாயும் ஆவண்ணா பிரிவு தரைக்கடை ஒன்றிற்கு கட்டணம் ரூபாய் 5500 ரூபாயும் இ பிரிவு தரைக்கடை ஒன்றுக்கு அனுமதி கட்டணமாக 4500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தரைக்கடைகள் அமைக்க விரும்பும் நபர்கள் எந்த பிரிவு தரைக்கடை வேண்டுமோ அதை தங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு அதற்கான கட்டணத் தொகையை வங்கி கோர்ப்பு காசோலை எடுத்து விண்ணப்பத்துடன் இணைத்து திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் வரும் 12ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.